வணக்கம். ஒரு கவிஞராகவும் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் உலகெங்கும் பேசப்படுகிற ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்கிற இந்த குழந்தையினுடைய முகத்தை முதலில் பார்த்த தெய்வங்கள் எங்களுடைய பெற்றோர்கள். ஒன்றை சொல்வார்கள், கடவுள் குழந்தைகளை பரிசாக தருகிறான், ஆனால் தாயும் தந்தையுமாக கடவுளே பரிசாக வருகிறான் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது என்னுடைய பெற்றோருக்கு கடவுள் என்னை ஒரு பரிசாக தந்திருக்கலாம், என்னோடு பிறந்தவர்களையும் பரிசாக தந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பெற்றோர்களாகவே இறைவன் எங்கள் முன்னால் அவதரித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம் என்று சொல்வதைப் போல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்வார்கள். எப்படி எழுத்தை நான் ஒரு தெய்வமாக கருதுகிறேனோ அதேபோல அன்னையையும் தந்தையையும் நான் என்னுடைய தெய்வமாக கருதுகிறேன். என்னைப் போலவே உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய பெற்றோர்களை தெய்வமாகத்தான் கொண்டாட வேண்டும், அதுதான் நியாயமும் கூட. ஒவ்வொரு வீட்டிலும் இறைவன் இருக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் பெற்றோரை தந்திருக்கிறான் என்று சொல்வார்கள். கலீல் கிப்ரான் கூட ஒன்றை சொல்லுவான், குழந்தைகள் கடவுளின் குழந்தைகள் உங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த கடவுளின் பரிசாக வருகிற குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இந்த வையத்தில் உலவ விடுகிற பெற்றோர்கள் ஒரு உன்னதமான ஒரு தெய்வங்கள். நான் நாள்தோறும் அவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன், என்னை பெற்றோர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்பது எனக்கு ஒரு இதமான அனுபவமாக இருக்கிறது. இந்த 70 வயதிலும் நான் ஒரு 70 வயது பின்னோக்கி செல்கிறேன், அல்லது ஒரு 60 வயது பின்னோக்கி செல்கிறேன். நான் வாழ்ந்த காலம், நான் வளர்ந்த காலம், இவையெல்லாம் எனக்கு ஒரு இனிய நினைவை தருகிறது. இன்று எழுத்துலகிலும் சரி, ஒரு வாழ்க்கையினுடைய நிறைவிலும் சரி, உச்சத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற எனக்கு அவர்கள் தந்திருக்கிற வாழ்க்கை என்பது அபரிமிதமானது. என்னுடைய தந்தையாரை பற்றி சொல்கிற போது, அவர் ஒரு பெரிய செல்வந்தருக்கு மகனாக பிறந்தவர், ஒற்றை மகன், ஒரே மகன் அவர். அதே போல என்னுடைய தாயாரும் அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரே மகளாக பிறந்தவர்கள். தங்கம்மாள் என்பது அவருடைய பெயர், அப்பாவுடைய பெயர் சுப்பையா, அம்மா ஏர்வாடியில் பிறந்தவர்கள், அப்பா சமூக ரங்கபுரம் என்கிற ஒரு ஊரில் பிறந்தார்கள். விஜிபி சகோதரர்கள் அந்த ஊரில் தான் பிறந்தார்கள். அந்த ஊரில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு திருமணமாகிறது, பெரிய செல்வந்தர்கள். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தாத்தா பொன்னையா ஆச்சாரி அவர்கள் ஒரு பெரிய நகை கடை வைத்திருந்தார்கள். அந்த ஊரிலே பிரபலமானவர் அவர் என்று சொல்வார்கள். முதன் முதலாக அவர் வாழ்ந்த காலத்தில் ஏர்வாடி ஊரில் கிராமபோனை கொண்டு வந்தது அவர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. செல்வந்தராக வாழ்ந்தது மட்டுமல்லாமல் சுகபோகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். என்றாலும் கூட இவர்கள் இளம் பிராயத்திலேயே அவர்களுடைய பெற்றோர்கள் இறந்த காரணத்தினால் இவர்கள் ஒரு பெரிய செல்வத்தை நிர்வகிக்க முடியாமல் அப்பாவும் அம்மாவும் அதை இழந்து விடுகிறார்கள். இழந்தபோது தந்தை வீட்டில் கோபித்து கொண்டு அல்லது ஒரு விரக்தியில் இராணுவத்தில் போய் சேர்ந்து விடுகிறார். அப்போது 2வது உலக மகாயுத்தம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், ஆங்கிலேய இராணுவ வீரர்களுடன் பழகிற பழக்கம், அங்கு அவருக்கு கிடைத்த பதவி உயர்வு, இதையெல்லாம் வைத்து ஒரு சுபேதார் மேஜராக அவர் ஒரு பதவி உயர்வு பெறுகிறார். அவர் அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய ஆங்கிலம் என்பதும் தமிழ் என்பதும் மிக அற்புதமாக இருக்கும். ஊருக்கு வருகிற போதெல்லாம் மனு எழுத வேண்டும் என்றால் அப்பாவிடம்தான் வருவார்கள். ஆங்கிலத்தில் எழுதுவாராலும் தமிழ் எழுதுவாராலும் சுபையா அவர்கள் எழுதினால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. என் தந்தையார் மிகவும் அன்பானவர், மிகவும் கனிவானவர், மிகவும் இரக்கமானவர், அதே போல மிகவும் கோபமானவர் என்றும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதே போல அனுபவித்தும் இருக்கிறேன். அப்பாவுக்கு கோபம் வந்துவிடும். கோபம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. எந்த நேரமும் அவருக்கு கோபம் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய வாழ்க்கையை அவர்கள் இழந்ததற்கு காரணமே அப்பாவுடைய கோபம்தான் காரணம். அப்பா எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அதே போல எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதையும் நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதிலும் நான் முதலில் கற்றுக்கொண்டது அவருடைய கோபம்தான். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரை ஏதாவது அறிவுரைகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏறத்தாழ இராணுவத்தில் 13 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு சென்னை திரும்புகிறார்கள். சென்னை வந்ததும் அவருக்கு ஒரு பணி கிடைக்கிறது. ரயில்வே நிர்வாகத்தில், ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படுகிற ரயில்வே காவல்துறையில் ஒரு மாவட்ட அளவிலான ஒரு காவல்துறை அதிகாரியாக அவர்கள் சேர்கிறார்கள். நான் சொன்னதைப் போல மிகவும் கோபமானவர், கண்டிப்பானவர், அவருக்கு எதுவும் சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர். உலகம் சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் என்பது பின்னாளில் நிறுவனமாகினது என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில், அவர்கள் நேர்மையாக வாழ்ந்திருந்த காரணத்தினாலேயே அந்த பதவியில் அவர் நீடிக்க இயலவில்லை.
அது மட்டும் இல்லாமல் அவருடைய கோபம் என்பதும் அவரை அந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு ரெசிக்னேஷன், அவர் தன்னிச்சையாக அந்த பதவியை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு நாங்கள் அனுபவித்த கட்டங்கள் என்பது, நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் என்பது சொல்ல முடியாது. இன்றைக்கும் அதை நினைக்கிற போது எனக்கு கண்ணீர் பெருகும். படிக்கிற போதெல்லாம் படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடையாது, புத்தகங்கள் என்னிடம் கிடையாது. புத்தகங்களை எல்லாம் வாங்குவதற்கு பணம் கேட்டால் இல்லை என்கிற பதில்தான் பெற்றோரிடமிருந்து வரும். இதற்காக நான் என்ன செய்வேன் என்றால், வகுப்பில் மிக கவனமாக பாடத்தை கேட்பேன். தேர்வு இல்லாத நேரங்களில் மற்ற மாணவர்களிடமிருந்து புத்தகங்களை வாங்கி குறிப்பிடுத்து கொண்டு அந்த புத்தகங்களை அவர்களிடம் நான் தந்து விடுவேன். இன்னும் சொல்லப்போனால், தேர்வு வருகிற போது ஒவ்வொருவரும் அவர்கள் படித்ததை, அவர்கள் அந்த நோட்ஸ் என்று சொல்லப்படுகிற, அது குறிப்பாக கோனார் நோட்ஸ் இருக்கிற, அதை படித்து அப்படியே அவர்கள் எழுதுவார்கள். என்னை பொறுத்தவரை தமிழில் நானே புரிந்து கொண்டு எழுதுவேன், அதே போல ஆங்கிலத்திலையும் புரிந்து கொண்டு எழுதுவேன். இன்னும் சொல்லப்போனால், பிற்காலத்தில் சுயமாக நான் எழுதுகிற மொழியை கூட அப்போதுதான் நான் கற்றுக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு வசதிகள் அதிகமாக இருந்து நோட்ஸ் வாங்குவதற்கு வசதிகள் இருந்ததென்றால், எல்லோரையும் போல நானும் அதை வாங்கி மனனம் செய்து அப்படியே கக்கி இருப்பேன். ஆனால் புத்தகங்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினால்தான் அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு, பாடத்தை உள்வாங்கிக் கொண்டு சுயமாக எழுதுகிற ஒரு ஆர்வம் என்னுள் வளர்ந்தது, அந்த ஆற்றலும் வளர்ந்தது. அதன் காரணமாக ஆசிரியர்களுக்கு என் மீது அளப்பரிய ஒரு அன்பு உண்டு. என்னோடு பிறந்தவர்கள் 4 சகோதரிகள். 4 சகோதரிகளையும் தங்களுடைய வறுமைக்கிடையிலையும் என்னுடைய பெற்றோர்கள் மிகச் சிறப்பாக வளர்த்தார்கள். சில நாட்களில் நாங்கள் சாப்பிடாமல் கூட பள்ளிக்கூடங்களுக்கு சென்றது உண்டு. ஆனாலும் கூட வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பம் என்கிற காரணத்தினால் எவரிடத்திலும் நாங்கள் எதையும் எந்த உதவியும் எதிர்பார்ப்பதில்லை. மிக கௌரவமாகவே வாழ்ந்திருக்கிறோம். நாங்கள் பட்ட கஷ்டம் என்பது யாருக்கும் தெரியாது. நான் படிக்கிற போது என்னுடைய தந்தையார் அடிக்கடி எனக்கு சில வாக்குறுதிகளை தருவார்கள். இந்த ஆண்டு நீ பரீட்சையில் பாஸ் பண்ணினால், இந்த ஆண்டு அதிகமான மதிப்பெண்கள் நீ வாங்கினால், உனக்கு சைக்கிள் வாங்கி தருகிறேன், கடிகாரம் வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். எனக்கு நிச்சயமாக தெரியும் அவரால் வாங்கித்தர இயலாது என்று. என்றாலும் கூட அவர் வாங்கித்தரவா போகிறார் என்று என்னுடைய படிப்பில் நான் கவனக்குறைவாக இருந்ததில்லை. அவர் தருகிறார் தராமல் போகிறார் என்பது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய கடமை என்பது நன்றாக படிக்க வேண்டும், அதிலிருந்து கவனத்தை சிதறவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தேன். அப்போதெல்லாம் அவர் அடிக்கடி அடிப்பார் என்னை. அடிக்கிற போதெல்லாம் நான் அமைதியாக அதை பொறுத்து கொள்வது உண்டு. அவருக்கு வாழ்க்கையினுடைய சில சிரமங்கள் வருகிற போது கோபங்களை தன்னுடைய மனைவியிடமும் தன்னுடைய பிள்ளைகளிடம் தான் காட்ட முடியும். சமூகம் தருகிற ஒரு விரக்தி என்பது, சமூகத்தின் மீது இருக்கிற கோபம் என்பது சில நேரங்களில் சில மனிதர்களை அவர்கள் வீட்டில் காட்டுவதற்கு ஒரு ஏதுவாகிவிடும் என்பது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி பார்க்கிற போது அவருடைய கோபத்தை அம்மாவிடமும் எங்களிடமும் தான் காட்டுவார்கள். அம்மாவை பொறுத்தவரை மிக பொறுமைசாலி. தங்கம் என்று அவருடைய பெயர், தங்கமான குணம் அவர்களுக்கு. மிக பொறுமையாக இருந்தார். அம்மா பொறுமையாக இருந்ததற்கு காரணமே அப்பா கடுமையாக இருந்தது தான். நான் அடிக்க ஒன்றை சொல்வதுண்டு, அப்பா பொறுமையாக இருந்தார், மனைவி அதாவது தாய் வந்து கடுமையாக இருப்பார்கள். எல்லாம் கான்ட்ரிபியூட்டரி தான். அவர்கள் கோபமாக இருந்தால் இவர்கள் அடங்கி போவார்கள், இவர்கள் கோபமாக இருந்தால் அவர்கள் அடங்கி போவார்கள். ஆகவே ஒரு வீட்டில் ஒருவர் கோபக்காரராக இருந்தால் ஒருவர் பொறுமைசாலியாக இருப்பார்கள். அப்படித்தான் எங்கள் வீட்டிலும். அம்மா அவர்கள் நிர்வாகத்தில் மிகச் சிறந்தவர். அந்த துன்பத்திலும் துயரத்திலும் எதையும் வெளியில் தெரியாமல் எங்களை எல்லாம் படிக்க வைத்ததில் அவருடைய பங்கு என்பது மிகச் சிறந்தது. அப்பா அவர்கள் ஒவ்வொரு முறையும் நான் பரீட்சையில் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிற போது பாராட்டுவார். பாராட்டுகிற போது ஆதங்கத்தோடு கேட்பார், நான் உனக்கு இதை வாங்கி தருகிறேன் என்று சொன்னேன், ஆனால் என்னால் முடியவில்லையே என்று அவர் வருந்துகிற போது, எனக்கு தெரியும் நீங்கள் வாங்கித்தர முடியாது, நீங்கள் வாங்கித்தர மாட்டீர்கள் என்று. என்றாலும் கூட நீங்கள் என்னிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் என்னை ஏமாற்றியதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை நான் ஏமாற்றக்கூடாது. உங்களை நான் ஏமாற்றினால் அது நானே என்னை ஏமாற்றி கொண்டதற்கு சமமாகும் என்று சொல்லி அவரிடம் ஆறுதல் சொல்லுகிற போது அவர் அணைத்துக் கொள்வார். அவரிடம் கோபம் இருக்கிற அளவுக்கு குணமும் உண்டு. அவரிடமிருந்து ஒரு ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். தொடக்க காலத்தில் அவருக்கு என் மீது ஒரு சிறு வருத்தமும் உண்டு, ஒரு கவலையும் உண்டு. ஏனென்றால் நான் இளமையாக இருக்கிற போது என்னுடைய அம்மாவின் சாயலையே இருப்பேன், அம்மாவினுடைய குணமும் என்னிடம் இருக்கும். அப்படி இருக்கிற போது பொறுமையாக இருக்கிறானே, சில நேரங்களில் உனக்கு சுரணை கிடையாதா என்று கூட அவர் கேட்பார்கள். எதை சொன்னாலும் கோபம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறாய், அடித்தாலும் அழாமல் நின்று கொண்டிருக்கிறாய், உனக்கு சுரணையே கிடையாதா என்றெல்லாம் அவர் கேட்பார்கள். எனக்கு சுரணை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு நாள் என்னுடைய நண்பன் காசிம் என்று பெயர் நன்றாக நினைவுக்கிறது, என்னுடைய பாலிய நண்பன், அவனை அழைத்து கொண்டு பக்கத்து ஊரில் இருக்கிற
ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவரிடம் நடத்தை சான்றிதழ் வாங்குவதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். போன இடத்தில் தவறான ஒரு இடத்தில் எங்களுடைய காலணிகளை வைத்து விட்டோம் என்கிற காரணத்தினால் அவர் எங்களை கண்டபடி திட்டிவிட்டார். அந்த நேரமே எனக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. என்ன இருந்தாலும் அப்பாவுடைய ஜீன் என்பது என்னுடைய இரத்தத்தில் இருக்கும் அல்லவா என கோபம் வந்தது. என்னுடைய நண்பர் என்னுடைய கையை பிடித்து கொண்டான். அவன் சொன்னான், இந்த மாதிரி உன்னுடைய கோபத்தை காட்டாதே ராதாகிருஷ்ணா, நாம் நடத்தை சான்றிதழ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கிறோம், அதை வாங்கிவிட்டு போய்விடுவோம், அமைதியாக இரு என்று என்னை கட்டுப்படுத்தினான். அந்த சான்றிதழை வாங்கிவிட்டு நாங்கள் வீடு திரும்பினோம். மறுநாள் நான் அவருடைய இல்லத்திற்கு சென்று தன்னந்தனியனாக சென்று அவரிடத்தில் சொல்லுவார்களே சென்னை பாஷையில் சொல்வதென்றால் சண்டை வலித்தேன். அவரோடு சண்டையிட்டு அவருடைய வீட்டை துவம்சம் பண்ணிவிட்டேன். அன்றைக்கு எனக்கு எப்படி கோபம் வந்தது என்று எனக்கு தெரியாது. ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்கிற காரணத்தினால் அவரிடம் நான் மிகுந்த சினத்தோடு நடந்து கொண்டேன். அவருடைய வீட்டு பொருட்களை எல்லாம் சிதறடித்து விட்டேன். உடனே அவர் யாருடைய பிள்ளை என்று விசாரித்த போது பட்டாளத்துக்காரருடைய மகன் என்கிற தகவல் வந்தது. அப்பாவின் முன்னால் நான் நிறுத்தப்படுகிறேன். அப்பா என்னை அழைத்து கேட்கிறார். அப்போது எனக்கு ஒரு பயம், ஏனென்றால் சாதாரண விஷயத்துக்கே கோபப்படுகிற அப்பா இப்படி ஒரு பெரிய தவறை செய்துவிட்டு வந்திருக்கிறோம், ஒரு பெரிய தகராறை ரவுடியைப் போல நடந்து கொண்டு வந்திருக்கிறோம், அவர் என்ன செய்ய போகிறாரோ என்று நான் பயந்திருந்தபோது என்னை செல்லமாக தட்டி கொடுத்து பாராட்டினார். உனக்கு கோபமே வராது, நீ இயல்பாக இருக்கிறாய், கோழையாக இருக்கிறாய் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உனக்கும் கோபம் வரும் என்பதை நீ காட்டியிருக்கிறாய். ரௌத்ரம் பழக வேண்டும், கோபம் என்பது இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் கோபத்தை அளவோடு கட்டுப்பாடோடு வைத்திருக்க வேண்டும். என்னுடைய கோபத்தை நான் கட்டுப்படுத்தாத காரணத்தினால் தான் பெரிய செல்வத்தை இழந்திருக்கிறேன், வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். ஆகவே உனக்கு கோபம் வருவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ஆனால் அந்த கோபத்தை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று அப்பா அவர்கள் எனக்கு அறிவுரை சொன்னார்கள். இன்றைக்கும் கூட எனக்கு கோபம் வரும். சில பேர் என்னை சொல்வார்கள், இவர் சாந்த சுரூபி என்றெல்லாம் சொல்வார்கள். சாந்த சுரூபி என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுவேன், எனக்கு கோபம் வந்து நீங்கள் பார்த்ததில்லை என்று சொல்வேன். நியாயமான காரியங்களுக்கு கோபப்படாதவன் கோழை. அச்சம் என்பது ஒரு மடமை என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது இயல்பாக நாம் பழகுகிற போது அன்பு மிகுந்தவர்கள், அன்பை தருகிற போது அவர்கள் மென்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் ஒரு எரிச்சல் ஏற்படுத்துகிற போது, ஒரு அநீதி நிகழ்கிற போது ஒரு இயல்பான ஒரு கோபம் வர வேண்டும். அந்த கோபம்தான் எங்களுடைய எழுத்துக்களில் வந்து கொண்டிருக்கிறது. அப்பாவை பற்றி சொல்லுகிற போது இன்னொன்றை சொல்ல வேண்டும். அப்பாவுக்கு ஒரு பெரிய கவலை என்னை பற்றி உண்டு. பாரத ஸ்டேட் வங்கியில் எனக்கு பணி கிடைத்தது, நான் அந்த பணியில் சேர்ந்தேன். எழுத்தில் எனக்கு இருக்கிற ஈடுபாடு அப்பாவுக்கு ஒரு கவலையை தந்தது. எல்லோரும் இவனோடு பணியில் சேர்ந்தவர்களெல்லாம் ஒரு பெரிய பதவிகளுக்கு போய் கொண்டிருக்கிற போது ராதாகிருஷ்ணன் மட்டும் கவிதை எழுதுவதிலும் கட்டுரை எழுதுவதிலும் கூட்டங்களில் போய் பேசுவதிலும் கவனம் சிதறி கொண்டிருக்கிறதே, இவன் மேலே அதிகாரியாக பதவி உயர்வு பெற வேண்டாமா என்றெல்லாம் அவர் கவலைப்பட்டதோடு என்னை கடிந்தும் இருக்கிறார். உன்னோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் பெரிய அதிகாரிகளாக பதவி உயர்வு பெறுகிறார்கள், ஆனால் நீ கவிஞன் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயே என்றெல்லாம் அவர் என்னை திட்டியது உண்டு. அந்த நேரங்களில் அப்பாவிடம் நான் ஒன்றை சொல்வேன், நீங்கள் என்னை பாராட்டுகிற காலம் என்று ஒன்று வரும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதே போல ஒரு காலம் வந்தது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு 1982 ஆண்டில் உலக கவிஞர்கள் மாநாடு சான் பிரான்சிஸ்கோவில் நடந்தது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஜஸ்டிஸ் மோகன் அவர்களுக்கும் பெருங்கோவிக்கோ வாமு சீதராமன் போன்ற அறிஞர் பெருமக்களுக்கு அழைப்பு வந்தது. அதே போல எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது. நான் வங்கிக்கு எழுதினேன், விளையாட்டு வீரர்களை நீங்கள் அனுப்புகிறீர்கள், அந்த நிறுவனத்திற்கு பெருமை என்று. அதே போல ஒரு கவிஞராக ஒரு இலக்கியவாளராக நான் போகிற போது கூட ஸ்டேட் வங்கிக்கு ஒரு பெருமை வரப்போகிறது, ஒரு விளம்பரம் வரப்போகிறது என்று சொன்னபோது அந்த உயர் அதிகாரிகள் அதை அனுதாபத்தோடு ஒரு பரிவோடு பார்த்து அந்த சலுகை எனக்கு வாங்கி தந்தார்கள். நான் உலக கவிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான முழு செலவையும் பாரத ஸ்டேட் வங்கி ஏற்றது. அது மட்டுமல்லாமல் சென்று வருவதற்கான அந்த விடுமுறையும் அவர்கள் தந்தார்கள். அப்போது என்னை வழி அனுப்ப வந்திருந்த என்னுடைய அப்பா அவர்கள் என்னை ஆற தழுவி கண்ணீர் வார்த்தார்கள். எப்படி இந்த கவிதை உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் என்று நான் நம்பினேனோ இப்போது அதை முற்றிலுமாக மாற்றிக்கொள்கிறேன். உனக்கு ஒரு புகழை தந்திருக்கிறது, ஒரு பெருமையை தந்திருக்கிறது, ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் என்னை பாராட்டினார்கள். அதே போல முதன் முதலாக நான் ஒரு வீடு வாங்குகிற போது கூட நான் வெளியில் யாரையும் கூப்பிடவில்லை. என்னுடைய பெற்றோர்களை அழைத்துத்தான் பால் காய்ச்ச சொன்னேன். விளம்பரம் இல்லாமல் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறும். அதே போல அப்பா அவர்கள் ஒரு கார் வாங்க வேண்டும், என்னை நீ அழைத்து போக வேண்டும் என்று கேட்டபோது அவருக்காகவே அவசர அவசரமாக ஒரு கார் வாங்கி அவசர அவசரமாக ஓட்டுவதற்கு பயிற்சி பெற்று அவரை ஒரு நாள் வண்டியில் ஏற்றி கொண்டு உரையெல்லாம் நான் சுற்றி கொண்டு வந்தபோது அவர் கண்ணீர் மல்க அழுதார். ஏனென்றால் இதையெல்லாம் அவர் இளைஞராக இருக்கிற போது அனுபவித்திருக்க வேண்டியது.
ஆனால் அப்போது அனுபவிக்காததை இப்போது அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பெருமை அடைந்தார்கள். அதே போல் என்னுடைய அம்மாவை பற்றி சொல்கிற போது சில நேரங்களில் அந்த வறுமையினுடைய உச்சம் வருகிற போது என்னுடைய சகோதரிகள் அம்மாவை கடிந்திருக்கிறார்கள், திட்டியிருக்கிறார்கள். 4 சகோதரிகள் எங்களை எல்லாம் எதற்காக பெற்றாய் என்றெல்லாம் அம்மாவை திட்டிருக்கிறார்கள். அம்மாவை திட்டுகிற போது நான் அதை பொறுத்து கொள்ள இயலாமல் நான் அவர்களை அடித்திருக்கிறேன். இந்த குழந்தைகளை எல்லாம் ஒரு கிணற்றில் தள்ளிவிடாமல் பத்திரமாக காப்பாற்றி வைத்திருந்தார்களே என்பதற்காக அவர்கள் மீது நாம் பாராட்ட வேண்டும், அவர்கள் மீது அன்பு செய்ய வேண்டும். அவர்களை ஏன் பெற்றா என்று கேட்கவே கூடாது. பெறுவது என்பது இறைவன் நமக்கு தருகிற ஒன்றுதானே தவிர நீ நினைப்பது போல வேறு எதுவும் அல்ல என்றெல்லாம் சொல்லி என்னுடைய சகோதரிகளை நான் கட்டுப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய தந்தையும் தாயும் மிக நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 87 வயது வரை ஆண்டார்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் இந்த குடும்பம் செழித்திருக்கிறது, எல்லோரையும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம், பேர குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை கண்ணறிய பார்த்துத்தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்பாவை பற்றி சொல்கிற போது நாள் முழுக்க எனக்கு அறிவுரைகளை சொல்வார்கள். காலையில் எழுந்ததிலிருந்து படுக்கிற வரை எதையாவது அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அம்மா அப்படி அல்ல, ஒன்றே ஒன்றை சொல்வார்கள், உனக்கு எது நல்லதென்று படுகிறதோ அதை நீ செய்ய வேண்டும், உனக்கு தீது என்று தெரிகிற போது அதை நீ செய்யக்கூடாது என்று ஒரே ஒரு அறிவுரையைத்தான் சொல்வார்கள். ஆகவே அம்மா சொல்லுகிற அந்த அறிவுரை தான் அப்போது என்னுடைய மனத்தில் இருந்தது. போக போக என்னுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் அப்பா சொல்லுகிற ஒவ்வொரு அறிவுரையும் எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அவர் ஒன்றை சொல்வார், உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அது நியாயமான முறையில் கிடைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் விடை என்பது முக்கியம் அல்ல, வழிமுறை என்பது முக்கியம் என்று சொல்வார். அவர் ஒரு செய்தியை சொல்வார், நீங்கள் கணக்கு புத்தகத்தில் பார்த்தால் ஒவ்வொரு கணக்குக்கும் கடைசி பக்கத்தில் அதனுடைய விடை இருக்கும். ஒரு கணக்குக்கு என்ன விடை என்பது கடைசியில் இருக்கும். அந்த விடையை அப்படியே நீங்கள் சொன்னால் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்காது. அந்த விடையை கொண்டுவதற்கு உரிய செய்முறை என்பது மிகவும் இன்றியமையாதது. சில நேரங்களில் செய்முறை சரியாக இருக்கும், விடை தவறாக இருக்கும். சில நேரங்களில் விடை தவறாக இருக்கிற போது செய்முறை சரியாக இருக்கிற போது அதுக்குரிய மதிப்பெண்கள் பாதி மதிப்பெண்கள் கொடுப்பார்கள். பள்ளிக்கூடங்களில் இன்றும் இருக்கிறது, விடை வராமல் போகலாம், ஆனால் அந்த கணக்கை செய்கிற போது சரியாக செய்திருந்தோமானால் அதற்கு ஒரு மதிப்பெண் உண்டு என்று இருக்கிறது. அதே போலத்தான் எது நமக்கு கிடைக்கிறதோ அது நியாயமாக கிடைப்பது தான் நமக்கு நல்லது என்பதை அவர் அறிவுறுத்துவார். நியாயமில்லாமல் கிடைக்கிற, தவறாக கிடைக்கிற எதையும் நாம் அனுபவிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையினுடைய வறுமை என்பது, வசதியின்மை என்பது, அவர் ஒன்றை சொல்வதுண்டு, வறுமை என்பது ஒரு பொருளை வாங்க முடியாமையே தவிர வாழ முடியாமை அல்ல என்று சொல்வார்கள். ஒரு பொருளை நம்மால் வாங்க இயலவில்லை என்பதுதான் வறுமையினுடைய கொடுமையே தவிர வாழ்வதற்கு முடியவில்லை. ஆகவே வாழ்வது என்பது வேறு, வறுமையை வெல்ல வேண்டும் என்று அவர் ஒரு உச்சத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கிற போது அப்பா அவரை இன்றெல்லாம் நினைக்கிற போது நான் எழுதுகிற எழுத்துக்கும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அவர் ஒரு பெரிய உந்து சக்தியாக வாழ்ந்திருக்கிறார். அவர் அடிக்கடி ஒன்றை சொல்வார்கள், நான் எதையெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கிறேனோ அப்படியெல்லாம் நான் வாழவில்லை, நான் எதையெல்லாம் நினைத்தேனோ அதால் அந்த இருக்க சூழலில் என்னால் இயலவில்லை, ஆனால் ஓரளவுக்கு படித்த பிறகு, ஓரளவுக்கு வாழ்க்கையினுடைய நடைமுறை அது ஆரம்பித்த பிறகு உன்னால் அதை செயல்படுத்த முடியும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய தம்பி புருஷோத்தமன் ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு பிள்ளை, ஆனால் படிக்கவில்லை, படிக்காமல் போய்விட்டானே என்ன ஆகப் போகிறானோ என்றெல்லாம் நாங்கள் பயந்ததுண்டு. பெற்றோர்களிடம் கூட நான் அடிக்கடி சொல்வேன், என்னை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது, தம்பி படிக்கவில்லை என்பதற்காக அவரை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, அவரிடம் ஏசக்கூடாது என்றெல்லாம் அவர்களிடம் நான் சொல்வதுண்டு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய தம்பி ஒரு தொழிலதிபராக, ஒரு லாரி அதிபராக விளங்குகிறான் என்று பார்க்கிற போது மிக பெருமையாக இருக்கிறது. கல்வி என்பது வேண்டும், கல்வி இல்லை என்றால் வாழ்க்கை ஒழிந்து விட்டது என்கிற கவலையும் இல்லாதிருக்க வேண்டும். கல்வி என்பது ஒரு அடிப்படை, கல்வி இல்லாவிட்டாலும் அவர்கள் கழிந்து போய்விட மாட்டார்கள், அவர்களுக்கென்றும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை என்னுடைய தம்பி சகோதரர் புருஷோத்தமன் எங்கள் அப்பாவுக்கு உணர்த்திருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய தங்கையுடைய கணவர் ஒருவர் செல்வம், மிகச்சிறந்த ஒரு ஓவியர், மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு பண்பாளர், கலைஞர். அவர் இருக்கிற போது உங்களுக்கெல்லாம் தெரியும் திரைப்பட ஓவியங்களை அந்த நாளில், இப்போது தான் டிஜிட்டல் பேனர் என்று வைக்கிறார்கள், அந்த நாளில் ஆயில் பெயிண்டிங் என்று சொல்லப்படுகிற அந்த ஓவியம் மிகச் சிறப்பாக பேசப்பட்டிருந்தது. சாய் ஆர்ட்ஸ் என்கிற நிறுவனம், கேஎஸ் ஆர்ட்ஸ் என்கிற நிறுவனம் அவர்கள் நடத்தியது. அந்த நிறுவனத்தில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற போது மிக உச்சத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த டிஜிட்டல் வந்த பிறகு அந்த தொழில் நசிந்து விட்டது என்பது வேறு விஷயம். அந்த வகையில் பார்க்கிற ஒரு தங்கையினுடைய கணவர் அரசு அதிகாரியாக பணியாற்றுகிறார், இன்னொரு தங்கையினுடைய கணவர் சொந்தமாக தொழில் நடத்துகிறார், ஒருவர் நகை கடை வைத்திருக்கிறார். இப்படி அவர்கள் எல்லோரும் வசதியாக இருக்கிறார்கள்.
இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னுடைய பெற்றோர்கள் செய்திருக்கிற புண்ணியம்தான் என்று சொல்ல வேண்டும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, சில நேரங்களில் எங்கள் வீட்டு வசதி குறைவான ஒரு நேரங்களில் இன்றைக்கு சமைத்து சாப்பிட வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் தயாரித்து வைத்திருப்போம். சில நேரங்களில் வீட்டில் வசதி இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாத நேரங்களில் மிகச் சிறப்பாக ஒன்றை நாங்கள் தயாரிக்கிற நேரத்தில் விருந்தாளிகள் வந்து சேருவார்கள். ஒரு சிறுகதை போல வாழ்க்கை இருக்கும். அப்போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து வருத்தப்படுவதில்லை. அவர்களுக்கு நாங்கள் அந்த விருந்தோம்பி அவர்களை மகிழ்வித்து அந்த அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். என்னுடைய தந்தையாரிடம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு உண்டு. அவரிடம் யாராவது வந்து பசி என்று சொல்லிவிட்டால் போதும், தன்னிடம் இருக்கிற பணத்தை அவர்கள் கையில் எடுத்து கொடுத்து விடுவார். அதே போல யாருக்காவது படிக்க பணமில்லை, வசதி இல்லை என்று சொன்னால் அவரிடம் எது இருக்கிறதோ அதை அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு இரக்க குணமும் அவரிடம் இருந்தது. அந்த இரக்கம் என்பது எனக்கு சில நேரங்களில் வியப்பாக உண்டும். வீட்டு செலவுகளுக்கே நாங்கள் பணமில்லாமல் அவஸ்திப்படுகிற போது, யாராவது உதவி என்று வருகிற போது மட்டும் இவரால் எப்படி கொடுக்க முடிகிறது என்று கேட்கிற போது, எப்படியோ வந்துவிட்டது என்று சொல்வார்கள். திடீரென்று ஊரிலிருந்து ஒருவர் வருவார். அவர் வந்து ஒரு கடிதம் எழுதி தர வேண்டும், ஒரு விண்ணப்பம் எழுத வேண்டும், தாசில்தாருக்கு எழுத வேண்டும், கலெக்டருக்கு எழுத வேண்டும் என்று கேட்கிற போது இவர் எழுதி தருவார்கள் அல்லவா, அதற்குரிய பணம் வரும். அதே போல திடீரென்று இவருடைய அலுவலகத்திலிருந்து ஏதாவது அரியர் சென்று வரும். இப்படி மற்றவர்களை உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற போதெல்லாம் அவர் கையில் பணம் வரும். அப்படி வருகிற போது அவர் செய்த புண்ணியம் என்பதும் அவர் செய்த கொடை என்பதும் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லுவதுண்டு. அப்பா அவர்களே சொல்லுவார்கள், ஒருவருக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு அதை அப்படியே பெற வேண்டும் என்று நினைத்தால் அது கடன். நன்றாக கவனியுங்கள், ஒருவருக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு அதை திருப்பி அப்படியே பெற வேண்டும் என்று நினைத்தால் அது கடன். எதையுமே எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு நாம் செய்கிற போது இறைவன் நமக்கு தருவது பலன் என்று சொல்வார்கள். யாருக்கு எந்த உதவி செய்தாலும் திருப்பி அவரிடமிருந்து பெற வேண்டும் என்கிற எண்ணமில்லாமல் உதவி செய்கிற போது அந்த உதவி என்பது உன்னதமான ஒரு உதவியாக இருக்கும். அந்த உதவி என்பது அவரிடமிருந்து திருப்பி நமக்கு வராவிட்டாலும் கூட இந்த சமூகத்திலிருந்து வேறொருவர் வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு வந்து சேர்வார் என்கிற ஒரு செய்தியை கேட்கிற போது இன்றைக்கும் எனக்கு அது பாடமாக இருக்கிறது. இன்றைக்கும் நான் எதிர்பார்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே என்னுடைய தந்தை தான். எது நமக்கு கிடைக்கிறதோ அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். எது நமக்கு கிடைக்கவில்லையோ அது குறித்த கவலைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. இன்னொன்றையும் சொல்லுவார், ஒரு 50 ரூபாய்க்கு அவமானப்படுவதை காட்டிலும் 50 ரூபாய்க்கான செலவை தவிர்த்து விடு என்று அவர் சொல்வார். இதில் இன்றைக்கு இருக்கிற என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். 50 ரூபாய்க்கு நீங்கள் அவமானப்பட்டு ஒன்றை பெறுவதை காட்டிலும் அந்த செலவை நீங்கள் தவிர்த்தால் அவமானப்படுவதை தவிர்த்து விடலாம். ஒன்றை சொல்வார்கள், அவமானப்படுவது என்பது 64 கலைகளைப் போல இன்னொரு கலை என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுவார்கள். அவமானம் வருகிற போது அதை ஏற்பது என்பதும் தவிர்ப்பது என்பதும் வேறு விஷயம். ஆனால் அந்த அவமானத்தை நாம் தவிர்க்க வேண்டும். எங்கெல்லாம் நாம் அவமானப்படுகிறோமோ, யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்த நினைக்கிறார்களோ அதை தவிர்க்க வேண்டும். அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடாது என்கிற செய்தி அப்பா அவர்கள் சொல்வார்கள். நான் ஆக அப்பாவிடமிருந்து கனிவை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்பாவிடமிருந்து கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்பாவிடமிருந்து கருணையை கற்றுக்கொண்டிருக்கிறேன், கடமை உணர்ச்சியை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்பாவிடமிருந்து துணிச்சலை கற்றுக்கொண்டிருக்கிறேன், தெளிவை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதே போல அம்மாவிடமிருந்து நான் பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அம்மாவிடமிருந்து நிதானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்படி என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு தந்திருக்கிற உயர்ந்த செல்வம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக சொன்ன விஷயங்கள் தான். பொதுவாக அனுபவங்களை நாம் எல்லோருமே ஒரு நிகழ்ச்சிகளாக நினைத்து கொண்டிருப்போம். அனுபவங்கள் என்பவை ஒருபோதும் நிகழ்ச்சிகள் அல்ல. அனுபவங்களுக்கு மேலே அனுபவங்களிலிருந்து வருகிற நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிரம்ப இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கிற போது இன்றைக்கு எங்கள் குடும்பம் கல்வியிலும் சரி செல்வ சிறப்பிலும் சரி செழித்தோங்கி இருப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு தான். இன்றைக்கு உலகெங்கும் அறியப்பட்டிருக்கிற ஒரு கவிஞராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எழுத்துக்கள் என்பது வெறும் கற்பனையானவை இல்லை, நிஜமான வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இவை எல்லாமும் என்னுடைய பெற்றோரிடமிருந்து நான் பெற்றது என்று பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாவுடைய அப்பாவுடைய பெயரைத்தான் இட்டிருக்கிறோம். என்னுடைய மகளுக்கு சுதா என்று நாங்கள் பெயரிட்டிருக்கிறோம். சுதா என்பது வேறு ஒன்றுமல்ல, சுப்பையா என்பதும் தங்கம்மாள் என்பதும் இரண்டினுடைய சுருக்கம்தான். ஆகவே என்னுடைய பெற்றோர்களினுடைய வடிவமாக என்னுடைய குழந்தைகளை பார்க்கிறேன். இந்த குழந்தைகள் என்னுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அவர்கள் மிகச் சிறப்பாக வளர்ந்திருக்கிறார்கள் என்றும் நான் கருதுகிறேன். ஆகவே பெற்றோர்களை மதிக்க வேண்டும். இன்றைக்கு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே என்று நாம் சொல்லி மகிழ்கிறோம் அல்லவா. நம்முடைய பெற்றோரும்
இந்த மக்களும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பெருமைப்படுவதைப் போல அவர்களோடு நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பெருமை. அந்த நினைவுகளை நாம் போற்ற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு இல்லாதிருக்கலாம், இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய அன்பை நமக்கு தராதிருக்கலாம், ஆனால் அவருடைய நினைவுகள் என்பது நம் நெஞ்சத்தில் எப்போதும் இருக்கும். அந்த நினைவுகளை நாம் தாம்புகிற போது நன்றாக இருப்போம். எந்த ஒரு சமுதாயத்தில் பெற்றோர்களை மதிக்கிறார்களோ, பெற்றவர்களை போற்றுகிறார்களோ அந்த சமுதாயம் வளரும். அந்த சமுதாயத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி பெற்றோர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறேன். வணக்கம்.